தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய்களி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 19 நாள் 1/4/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை பங்குனி மாதத்திலே வருகின்ற 3வது திங்கட்கிழமை இந்த பங்குனி திங்கள் அம்பாள் ஆலயங்களிலே சிவனாலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த நாள். இந்த பங்குனி திங்களிலே பல்வேறு ஆலயங்களிலும் சங்காபிஷேகங்கள் குளித்தி வழிபாடுகள் பால்குட பவனிகள் சிறப்பான உற்சவங்கள் பொங்கல் வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த பங்குனி திங்கள் நாளிலே பொதுவாக பண்டைய காலம் முதற் கொண்டு வடமாகாணத்திலே மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகை அம்பாள் ஆலயம் இந்த பங்குனி திங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற ஆலயம். பங்குனி திங்கள் என்றாலே மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகை அம்பாள் ஆலயத்திலே பொங்கல் வழிபாடுகள் விரத அனுஷ்டானங்கள் பால்குடம் எடுப்பது குளித்தி பூஜை அபிஷேகம் ஆராதனை என்று காலாகாலமாக நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது எல்லா ஆலயங்களும் நடைபெறுகிறது. ஆனால் அந்த பங்குனி திங்களிலே அங்கே பன்றித்தளச்சி கண்ணகை அம்பாளத்திலே ஒரு சிறப்பான வழிபாடுகள் பொங்கல் வழிபாடுகள் அடியவர்களால் நேர்த்திக்கடன் வைத்து விரத அனுஷ்டானத்தோடு இருந்து பொங்கல் பொங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. நாம் இந்த ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பதை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆலயங்களிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இறைவனுக்கு இருக்கக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் இவ்வாறு இந்த ஆலயங்களை அமைத்து அடியவர்களெல்லாம் வந்து இறைவனத்தில் அவங்களுடைய குறைகளை சொல்லி இறையருளை பெறுவதற்காகத்தான் இவ்வாறு மண்டபங்களை எல்லாம் அமைத்தார்கள். இந்த ஆலய வழிபாடு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரும் ஆண்டவனத்திலே வந்து பிரார்த்தனை செய்வது எல்லோரும் சமனாக ஆலயத்திலே தொண்டு செய்வது என்கின்ற நல்ல எண்ணம் நமக்கு வரணும். ஆணவம் நமக்கு வரக்கூடாது. ஒரு சமயம் இந்த அர்ச்சனை தட்டிலே எடுத்து செல்லுகின்ற தேங்காய் வெற்றிலை பழம் கற்பூரம் இவற்றுக்குள்ளே ஆணவம் வந்ததாம். இந்த தேங்காய் வெற்றிலை பழத்தை பார்த்து சொன்னதாம், வெற்றிலையாரே வாழைப்பழத்தாரே உங்கள் எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் நான் தான் கனமானவன் என்னை 4 கடையிலே தேடி பார்த்து தட்டி பார்த்து கிளிக்கி பார்த்து மஞ்சள் தண்ணீரிலே கழுவி இறைவனத்திலே கொண்டு போய் உடைத்து வழிபாடு செய்வார்கள். நான் தான் பெரியவன் நான் தான் கனமானவன் என்று ஆணவம் கொண்டதாம். அதற்கு அந்த வெற்றிலை சொன்னதாம், தேங்காயாரே ஆணவம் கொள்ளாதே,
எவ்வளவுதான் உன்னை கிழக்கி பார்த்து தேடி பார்த்து தட்டி பார்த்து மஞ்சளிலே கழுவினாலும் நீ கோவிலுக்குள்ளே கூட போக முடியாது. கோபுர வாசலிலே உன்னுடைய மண்டையை அடித்து உடைத்து விடுவார்கள். சிதறு தேங்காயாக நீ உள்ளே கூட போக முடியாது. நான் தான் சிறந்தவன் என்று இந்த வெற்றிலை சொன்னதாம். தேங்காயை ஆணவம் கொள்ளக்கூடாது, மண்டையை சிதற உடைத்து விடுவார்கள், சிறு தேங்காயை அடித்து விடுவார்கள் என்று சொன்ன வெற்றிலை நான் தான் சிறந்தவன் என்று ஆணவம் கொள்ளுகிறது. ஆலயத்திலே பூஜையிலே வழிபாடுகளிலே மங்கள காரியங்களிலே நான் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஒரு திருமண வைபவமாக என்னை முன்வைத்துத்தான் நிச்சய தாம்பூலம், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணத்தை நிச்சயம் பண்ணுவதற்கு கூட என் பெயரினாலே நிச்சய தாம்பூலம் வெற்றிலையை கொண்டுதான் அங்கே வெற்றிலையை மாற்றிக்கொள்ளுவார்கள் என்கின்ற இந்த ஆணவம் வெற்றிலைக்கு வந்ததாம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம்.